சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தடம் பார்க்கும் நிகழ்விற்காக வைகை ஆற்றில் கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளினார். மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் கோவிலில் இருந்து கடந்த 21ஆம் தேதி புறப்பட்ட கள்ளழகர் 23ஆம் தேதி அதிகாலை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்துருளி மண்டுக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் 7ஆம் நாளில் திவான் ராமராயர் மண்டபத்திலிருந்து அனந்தராயர் பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் ஆழ்வார்புரம் வைகை ஆற்று பகுதியில் மீண்டும் எழுந்துருளினார். ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் மீண்டும் எழுந்துருளிய போது வைகை ஆற்றிற்குள் குவிந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கமிட்டு கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி வழிபாடு செய்தனா்.